அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. இப்போ என்ன பண்ண போறோம்னா கேசரி. கேசரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு நார்மலாக தான் பிடிக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி, உலர்ந்த திராட்சை. இந்த பவுலில் தான் நான் வந்து ரவையை அளக்க போகிறேன். கேசரியில் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் எதில் ஃபஸ்ட்டு எடுக்கிறேனோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பவுலில் வந்து நான் இப்போ வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கிறேன். ரவையை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஸோ பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 ஸ்பூன் நெய். இந்த நெய் கூட நான் இப்போ ஒரு பவுல் காமிச்சேன் இல்லையா, அந்த பவுலில் ஆஃப் பவுல் வந்து நெய் எடுத்துக்கோங்க. அதுதான் ஹோல் கேசரிக்கே நம்ம யூஸ் பண்ண போகிற நெய். அதுலேருந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு பவுல் ரவை போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதுலேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வருங்க. 7-8 நிமிஷம் வரைக்கும் வருங்க. ரவையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்குறீங்களோ அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கலர்லாம் மாறணும்னு இல்லை, நீங்கள் மீடியமாக வச்சு பண்ணாலே போதும். ஆக்சுவலாக கலர்லாம் மாறக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நான் எந்த கடையில் வறுத்தனோ அதிலே வந்து கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துலையே ஒரு கப் ரவை. ஸோ அதிலே வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்குள்ளே நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கேசரி பவுடர் கலந்துக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் இல்லைன்னா குங்குமப்பூவில் பால் கலந்து கூட போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேசரி கலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவை போட்டுட்டேன். ரவை போட்டுட்டு நல்லா கிளறுங்க, ஸ்லோலேயே பண்ணுங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா வந்து இழுத்துக்கிச்சு இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். நான் எடுத்த பவுல்லே இப்போ இதில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டதும் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கேசரிக்கு. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நான் மீதி பவுலில் இருக்கு இல்லையா நெய், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. நெய் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கேசரி பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து செரி பழம் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கல்யாண கேசரியை தான். இதில் வந்து நீங்கள் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. முந்திரி திராட்சை எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது, பார்க்கவே நைஸ் டெக்ஸ்சர். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.